அடுத்தது ஒவ்வொரு அங்கத்தையும் இப்போ விளக்கிறார். கண்ணும், கண்ணும் என்றால் அதாவது முதல் முதலிலே ஒருவரை தன் பக்கத்தில் இழுப்பதே எம்பெருமானுடைய கண்கள் தான். விமுக்கராக போவரையும் இழுக்கக்கூடியது இந்த கண்கள். அதாவது எம்பெருமானை பார்த்தும் பார்க்காமல் போகிறார்கள் இல்லையா, அவர்கள் கூட அந்த கண்ணிலே தான் ஈர்க்கப்படுவார்கள். ஜித்தம் தே புண்டரீகாக்ஷா என்று முதலிலே அந்த ருச்சியை கொடுப்பதே கண்தான் என்று காட்டுகிறார். அப்புறம் அந்த ருச்சி பிறந்த பிறகு எம்பெருமானிடத்திலே வந்து விழுவதற்கு உபாயமாக இருப்பதும் அந்த கண்ணே. அதற்கு மேலே அந்த எம்பெருமானுடைய விஷயத்தில் ஈடுபாடு வந்த பிறகு எம்பெருமானை அனுபவிப்பதற்கும் முக்கியமான விஷயத்துக்கு விஷயமாக இருப்பது அந்த கண் தான். சதா தர்சனத்துக்கும் அந்த கண் தான் முக்கியமானதாக இருக்கிறது. எம்பெருமானுடைய திருக்கண்கள் தான் மிகவும் கொண்டாடப்படுகிறது. தாமரை கண்ணன் என்று எம்பெருமானுக்கு திருநாமம் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். அப்படி எம்பெருமானுடைய கண்ணழகுதான் ருச்சியையும் உண்டாக்குகிறது, உபாயமாகவும் இருக்கிறது, அதற்கு பிறகு அனுபவிப்பதற்கான விஷயமாகவும் இருக்கிறது சொல்கிறார். அடுத்தது வாயும். வாயும் என்றால் அந்த கண்ணிலே ஈடுபட்டவர்கள், அவர்கள் எம்பெருமானை பார்க்க தொடங்கும் போது நெடுங்காலம் எத்தனையோ காலமாக இழந்திருக்கிறார்கள் இல்லையா, எம்பெருமானை இழந்துதான் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி அந்த இழவெல்லாம் போகும்படிக்கு ஒரு நல்ல நாலு வார்த்தைகள் பேசி ஒரு ஸ்மிதம் செய்து, அதாவது புன்முறுவல் செய்து அவர்களை ஆஸ்வாசப்படுத்துவது இந்த எம்பெருமானுடைய வாய் என்று காட்டுகிறார். அதாவது எப்படி ஆஸ்வாசப்படுத்தும் என்றால், நாம் எம்பெருமானை போய் அடையும் பொழுது என்ன நினைப்போம், இவ்வளவு அபராதங்கள்லாம் நாம் செய்திருக்கிறோம், அப்படி இருக்கும்போது எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலே நம்மை பத்தி என்ன நினைத்துக் கொண்டிருப்பானோ என்று நாம் நினைத்துக் கொண்டு எம்பெருமானிடத்திலே போனால், அவன் அந்த சிரிக்கிற அந்த புன்முறுவலை பார்த்த உடனே நமக்கே என்ன தோணுமா, நாம ஒரு அபராதமும் பண்ணல, இவ்வளவு நன்னா சிரிக்கிறான் எம்பெருமான் நம்மை பார்த்த உடனே, அப்படி நம்மையே நினைக்க பண்ணும் அளவுக்கு எம்பெருமானுடைய புன்முறுவல் அவ்வளவு விசேஷமாக இருக்கிறது என்று நம்முடைய அபராதத்தை கூட மறக்கும்படி செய்யக்கூடிய புன்முறுவல் எம்பெருமானுடைய புன்முறுவல் என்று அந்த இடத்துல காட்டுகிறார். இது வாய்க்கான விவரணம். அடுத்தது கைத்தலமும். கைத்தலம்னா எம்பெருமானுடைய திருக்கைகள். அது எப்படி இருக்கிறது, பக்கத்திலே வந்தவர்களை சரணடைந்தவர்களை மா சுஷகா என்று சொல்லக்கூடிய கை. எம்பெருமான் கீதா சரம ஸ்லோகத்திலே சர்வதர்மான் பரித்தேஜ மாமேக்கம் சரணம் ரஜா என்று சொல்லிவிட்டு, அகம் துவா சர்வ பாப்பே பியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜகா, என்னிடத்தில் சரணடைந்தாய் என்றால் உன்னுடைய எல்லா பாப்பங்களையும் நானே போக்குகிறேன், நீ பயப்பட வேண்டாம் என்று தன்னுடைய, நீ சோகப்பட வேண்டாம் என்று தன்னுடைய கையை வைத்து காண்பிக்கிறான். அதனால அப்படிப்பட்ட அந்த கை எம்பெருமானுடைய கை. அதற்கு மேலே பிராப்தியமாகவும் இதுவே இருக்கிறது, அடைந்து எம்பெருமானை அடைந்தால் அனுபவிக்கக்கூடிய விஷயமாக அவனுடைய கையே இருக்கிறது. அணிமிகு தாமரை கையை எந்தோ அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய் என்று நம்மாழ்வாருடைய பாசுரத்தை எடுத்து காட்டுகிறார். அதுக்கு மேல அடி இணையும். அந்த கையை கண்டு நிர்பயரானார் அனுபவிக்க இழியும் துறையான திருவடிகளும். எம்பெருமானுடைய திருவடிகளை லோக விக்ராந்த சரணம் என்று கொண்டாடுகிறார்கள். எல்லாரையும் ஜெயித்து எல்லாருடைய தலைமீதும் தன்னுடைய திருவடிகளை வைத்தான். அப்படிப்பட்ட அந்த திருவடிகளே ஆஸ்ரயணீயமாக இருக்கிறது. எம்பெருமானை நோக்கி சென்றால் எங்கே நாம் விழுந்து அவனை சேவிப்போம், அவனுடைய திருவடிகளை தானே விழுந்து சேவிப்போம். அதேதான் ஆழ்வார்களும் ஆச்சாரியரும் ஆசைப்பட்டார். அதாவது ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரத்திலிருந்து காமிக்கிறார், திருவிக்கிரமத்வச்சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷதி, எப்பொழுது உன்னுடைய இந்த திருவடிகளானது என்னுடைய தலையை அலங்கரிக்கும் என்று சொல்றார். அதற்கு மேலே ஆசிரித்த பின்பு எது போக்கியமாக இருக்கும், படிக்களவாக நிமிர்ந்த நின் பாத பங்கையமே தலைக்கணியாய் என்று சொல்லும்படிக்கு எம்பெருமானுடைய திருவடிகள் தான் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக போக்கியமாக இருக்கும் என்று காட்டுகிறார். அதுக்கப்புறம் அந்த கைகளிலிருந்து இந்த கண்ணிலிருந்து இந்த திருவடிகள் வரைக்கும் ஒரு அழகான தொடர்பு. இது நம்ம நிறைய இடத்துல அனுபவிச்சிருக்கோம். முதல் உறவு பண்ணும் கண்ணும். நமக்கும் எம்பெருமானுக்கும் எப்படி முதல் தொடர்பு ஏற்படுகிறது, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படி ஏற்படுகிறதோ அதே போலதான் கண்ணாலே பார்த்துத்தான் அந்த உறவை ஏற்படுத்திக் கொள்கிறான். அதற்கு மேலே அந்த உறவு எப்படி ஸ்திரமாகிறது, எம்பெருமான் தன்னுடைய முறுவலை காட்டி அந்த உறவை ஸ்திரமாக்கிக் கொள்கிறான். எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை நாம் உணர்ந்தோம் என்றால்
எம்பெருமான் நம்மை அணைத்துக் கொள்வதற்கு அவனுடைய கைகள் தான் உபயோகப்படுகிறது. அந்த கையிலே அணைக்கப்பட்ட பிறகு அந்த ஸ்பர்ஷத்துக்கு தோற்று போய் நாம் எங்கே இருப்போம்? அவனுடைய திருவடிகளிலே விழுந்து கிடப்போம். இப்படி இருக்கக்கூடிய இந்த அங்கங்களை எல்லாம் சொன்னார். அதற்கு மேலே கமலவண்ணம், கமலவண்ணம்னா ஒரு தாமரையை போல இருக்கக்கூடியது என்று சொல்கிறார். அதே ஒரு உதாரணமாகத்தானே சொல்ல முடியுமே தவிர, அந்த திருவடிக்கும் தாமரைக்கும் நேராக சாமியம் உண்டா என்றால் கிடையாது. ஏனென்றால் இந்த தாமரையானது, இந்த மலரானது கொஞ்ச நேரம் மலராக இருக்கும், அதுக்கு மேல என்னாகும்? சருகாகிவிடும். ஆனால் எம்பெருமானுடைய திருவடியும் எப்பொழுதும் மாறாமல் இருக்கும் என்று காட்டுகிறார். இதே சதைக ரூப ரூபாய என்று எம்பெருமானுடைய திருமேனி எப்படி மாறாமல் எப்பொழுதும் ஒரே போல இருக்கிறது என்று அந்த விஷயத்தை பிரமாணத்தை கொண்டு காட்டுகிறார். ஆழ்வாருடைய பாசுரத்தையும் காட்டுகிறார். கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கையொவ்வா என்று தாமரையும் நிஷேதித்தார் நம்மாழ்வார். அதாவது இந்த நாம சொல்ல தொடங்கினோம் என்றால் தாமரை உன்னுடைய பாத திருவடிகளுக்கோ உன்னுடைய கண்களுக்கோ உன்னுடைய கைக்கோ ஒப்பா என்றால் ஒப்பில்லை. ஆனா வேற வழி இல்லை, நமக்கு வந்து எது சொன்னா புரியுமோ அதை கொண்டுதான் எம்பெருமானுடைய கைகள் மிக அழகாக மென்மையாக மலர்ந்து இருக்கிறது என்று சொல்ல முடியும். அதற்கு ஒரு உதாரணமாக தாமரையை சொல்லுகிறோமே தவிர நேராக அந்த தாமரை உதாரணம் இல்லை என்று காட்டுகிறார். அதற்கு மேலே பார்வண்ண மடமங்கை பத்தர் என்று இந்த இந்த இடத்துல வந்து பெரிய, அதாவது பூமி பிராட்டியும் பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமியும் எடுத்து இங்கே காட்டுகிறார். இதெல்லாம் இவளுடைய வார்த்தைகள், பரகாலனாகி சொல்லக்கூடிய வார்த்தைகள். பார்வண்ண மடமங்கை பித்தர் என்றெல்லாம் இவள் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறாள், எம்பெருமானை எப்படியெல்லாம் நினைத்து உருகுகிறாள் என்று எடுத்து இங்கே காட்டுகிறார். அதாவது எம்பெருமான் எப்படிப்பட்ட அழகை உடையவன், எப்படிப்பட்ட பெருமை உடையவன் என்றால் அவனுடைய அழகு எல்லோராலும் அனுபவிக்கப்படக்கூடியது, அப்படிப்பட்ட அந்த அழகை இவன் அனுபவிக்க ஆசைப்படுகிறாள் என்று சொல்வதற்காக இங்கே பூமி பிராட்டியும் பெரிய பிராட்டியும் எடுத்து காட்டுகிறார். பார்வண்ண மடமங்கை பூமியை தனக்கு பிரகாரமாக உடையவளாய் அசாதாரணமான ஸ்திரீத்துவத்தையும் உடையளாய் துல்யசீல வயோவிருத்தாம் என்கிற பருவத்தையும் உடையாளான ஸ்ரீ பூமி பிராட்டி. அதாவது பார்வண்ண மடமங்கை, மடப்பம் என்றால் ஸ்திரீத்துவத்தை உடையவள், இந்த பூமியை தனக்கு பிரகாரமாக தனக்கு ஒரு உருவமாக உடையவள். அதற்கு மேலே மங்கை என்று சொல்வதாலே நல்ல இளம் பருவத்தை உடையவள் என்று மூன்று விஷயங்களை இங்கே காட்டுகிறார். பார்வண்ணம் என்றால் பூமி பிராட்டிக்கு அபிமதையாக இருப்பது மட்டும் இல்லாமல் அந்த பூமி பிராட்டியுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் எம்பெருமான் அபிமதராக, அதாவது மிகவும் பிடித்தவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார். எப்படி ஆழ்வார் அடியார் அடியார் என்று எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு 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 தான் அடியவனாக இருப்பேன் என்று சொல்லுகிறானோ, அதே போல எம்பெருமானும் தன்னுடைய அடியவர்களுடைய சம்பந்திகள் 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 அவர்களுக்கு தான் அன்புடன் இருப்பேன் என்று சொல்வதாக இங்கே காட்டுகிறார். மங்கை என்று சொல்வதாலே யுவா குமாரக என்ற பருவத்துக்கு தகுதியான யுவதிஷ்ட குமாரணி என்ற பருவத்தை உடையவள். எம்பெருமானுடைய அந்த பருவத்தை பார்த்தோம் என்றால் அவன் யவ்வனத்தை அடைய போகிறான், கௌமாரத்தை தாண்டிவிட்டான் என்று சொல்லும்படி இருக்கும். யவ்வனம்னா இளமை, அதாவது ஒரு 16 வயசுக்கு மேல, அந்த பருவத்தை அடைந்தது போலவும் இருக்கும். குமாரன்னா சிறுவன், அந்த வயதிலே இருப்பவன் போலவும் இருப்பான். அப்படி எம்பெருமான் இளமை மாறாமல் இருப்பான். அவனுக்கு தகுதியான அதே உருவத்தை கொண்டிருப்பவள் இந்த பூமி பிராட்டி. பத்தர், பத்தர் என்றால் பக்தர் என்ற அர்த்தத்திலே வருது. பஜ சேவாயாம் என்று சேவையை சொல்கிறது. பக்தி என்பது எதிலிருந்து வருகிறது என்றால் பஜ என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. அப்படி கைங்கரியம் செய்யக்கூடிய அந்த நிலையை சொல்கிறது. இவளுடைய போகியத்தை, அதாவது பூமி பிராட்டியுடைய போகியத்தை எப்படி இருக்கும்னா, உண்மையிலே பார்க்கும் பொழுது எம்பெருமான் தான் சேஷி தலைவன், இவள் அவனுக்கு ஒரு தொண்டர், எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டியவள். ஆனால் இவளுடைய அழகு, இவளுடைய
அந்த போக்கியத்தை எப்படி இருக்கிறது என்றால், எம்பெருமான் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு இவளுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய அளவுக்கு இவள் போக்கியதையுடன் இருக்கிறாள் என்று காட்டுகிறார். அதாவது அகம் சிஷ்யாச்ச தாசீச்ச பக்தாச்ச புருஷோத்தம என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இது பூமி பிராட்டி சொல்லக்கூடிய வார்த்தை. இது எம்பெருமானுக்கு நான் சிஷ்யாக இருக்கிறேன், தாசியாக இருக்கிறேன், பக்தையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறாள். இவள் எம்பெருமானுடைய அனுபவத்தை நினைத்து இவள் இப்படி சொல்லுகிறாள். இவளுடைய ஸ்திரீத்துவத்தை அனுசந்தித்து எம்பெருமான் எப்படி இவளிடத்திலே இருக்கிறான் என்றால், கிடந்திருந்து நின்றளந்து கேழலாய் கீழ்ப்பு கிடந்து என்றெல்லாம் சொல்லும்படிக்கு இவளை பல விதங்களிலே எம்பெருமான் அனுபவிக்கிறான். இந்த பூமி பிராட்டி கூட இவன் செய்யக்கூடிய அனுபவங்கள் வேறு யாரோடனும் அவன் செய்வதில்லை என்று இவனுக்கு அவள் மேலே பூமி பிராட்டி மேலே அத்தனை ஆசை, பூமி பிராட்டிக்கு இவன் மேலே அத்தனை ஆசை என்று இருவருக்கும் உள்ள நெருக்கத்தை எடுத்து காட்டுகிறார். பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு, அதாவது இந்த இடத்துல எம்பெருமானை வந்து பித்தர் என்று சொல்லுகிறான். பெரிய பிராட்டியாரிடத்திலே பித்து பிடித்தவன் போல இருக்கக்கூடியவன். இது எதை சொல்லுகிறது என்றால், கீழே நாம பார்த்தோம் பெருமாளுக்கும் பூமி பிராட்டிக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பார்த்தால் இவ்வளவு அவர்களுக்கு நடுவிலே இவ்வளவு ஆசையா என்று நாம் பிரமிக்கிறோம். ஆனா அதுவே வந்து முறைப்படி நடக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு பெரிய பிராட்டியாரிடத்துல இவனுக்கு இருக்கக்கூடிய ஆசையானது இருக்கிறது என்று காட்டுகிறார். சிரமகரமான தாமரைப்பூவிலே பரிமளமே ஒரு வடிவு கொண்டாற் போல இருக்கிற பிராட்டிக்கு அதிவியாமுக்தர், அதாவது பிராட்டி அந்த தாமரை பூவிலே பரிமளம் எப்படி இருக்குமோ அதே போல மென்மையாக இருக்கிறாள். அந்த பரிமளமே ஒரு வடிவு கொண்டார் போலே பிராட்டி இருக்கிறாள். அவளிடத்திலே மிகவும் அன்பு கொண்டவனாக எம்பெருமான் இருக்கிறான். அள்ளி மகளர் மகள் போகமயக்குகள் ஆகியும் நிற்கும் என்று சொல்லும்படிக்கு பிராட்டியினுடைய போக்கியத்தை, பெரிய பிராட்டியினுடைய போக்கியத்தை எப்படி இருக்கும்னா, இவன் அதை அதிலே குமிழ் நீர் உண்ணுவான் என்று சொல்லும்படி படிக்கு. அதாவது முன்னாடியே நாம பார்த்தோம் குமிழ் நீர் உண்ணுதல் என்றால் அதிலே மூழ்கி போவது, ஒரு விஷயத்தை அனுபவிக்க நினைத்து அதிலே மூழ்கி போவதுக்கு குமிழ் நீர் உண்ணுதல் என்று அர்த்தம். அப்படி பிராட்டியினுடைய போக்கியத்தை எப்படி இருக்கிறது என்றால், இவனே அதிலே மூழ்கி போய்விடுவான் என்ற அளவுக்கு இருக்கிறது. பாவம் செய்தேன், அதாவது இதிலே தன்னுடைய நிலைமையை சொல்லுகிறாள். அங்கே வினவு வந்தவர்களுக்கு, இவ்விடத்தை கேட்க வந்தவர்களுக்கு இவள் அழுது காட்டுகிறாள் என்று சொல்லுகிறார். தன்னுடைய துன்பத்தை இங்கே எடுத்து காட்டுகிறார். இவள் அதாவது பரகாலனாகி தன்னுடைய பெண் இவர்களெல்லாம் எப்படி எம்பெருமானுடன் பழகுகிறார்களோ அதே போல தானும் பழக வேண்டும் என்று ஆசைப்பட்டு எம்பெருமானிடத்தில் செல்லுகிறாள். இவளுடைய எம்பெருமான் விஷயத்தில் இருக்கக்கூடிய பெருமையையும் நான் குறைக்க முடியாது, இவளுடைய துன்பத்தையும் என்னால் குறைக்க முடியாது, இப்படி இருப்பதற்கு எது காரணம், என்னுடைய பாபமே இத்தனைக்கும் காரணம் என்று இங்கே காட்டுகிறாள். முன்னாடியே நாம பார்த்திருக்கோம் ஸ்ரீ பரதாழ்வான் எப்படி என்னுடைய பாபமே எல்லாவற்றுக்கும் காரணம் என்று சொன்னாலும், அதே போல இங்கே பரகாலநாயகியே தாயார் சொல்லுகிறார் தன்னுடைய துன்பமே இப்படி, தன்னுடைய பாபமே தன்னுடைய துன்பத்துக்கு காரணம் என்று காட்டுகிறார். இவள் இப்பாடு படுகைக்கடி தன்னை உணராமையால் கடீர் என்கிறாள். அதாவது இப்ப தாயார் என்ன சொல்றா, இவள் இவ்வளவு துன்பப்படுறாளே, தன்னை பற்றி தெரிந்து கொண்டிருந்தால் இப்படி துன்பப்பட மாட்டாளே என்று அதை விளக்குகிறாள். ஏர் வண்ண என் பேதை, அதாவது தன்னை உணர்ந்தாளாகில் இவள் படக்கூடிய அந்த பாடானது, இப்பாடு இந்த துன்பமானது எதிர்த்தலையிலே இருக்கும். அதாவது எம்பெருமானிடத்தை தான் இவள் பட வேண்டிய துன்பம் எல்லாம், இவள் படக்கூடிய துன்பம் எல்லாம் எம்பெருமானிடத்தில் இருக்க வேண்டியது. இவள் எவ்வளவு அழகு கொண்டவள், ஏர் வண்ணம் என்கிறாள். அது மேல பார்க்க போறோம். தன்னுடைய எம்பெருமானுடைய வடிவழகை பார்த்து இவள் துன்பப்படுகிறாள். ஆனா உண்மையிலே இவளுடைய வடிவழகை பார்த்து அவன் தான் துன்பப்பட வேண்டும், அவ்வளவு அழகு பெற்றவள் இவள். அது தெரியாமல் இவள் எம்பெருமானை பார்த்து துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் என்று சொல்றார். ஏர் வண்ண என் பேதை, அதாவது அவனுக்கு கார் வண்ணம், அவனுக்கு வந்து அவனுடைய அழகை பத்தி சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு உதாரணமாவது இருக்கிறது, ஒரு மேகத்தை போன்ற அழகை படைத்தவன் என்று. ஆனால் இவளுக்கு ஏர் வண்ணம் என்று இவள் மிகுந்த அழகு பெற்றவள் என்று சொல்ல முடியுமே தவிர இவ்வளவு அழகு இதை போல அழகு என்று சொல்ல முடியாது.
வடிவனை இல்லா மலர்மகள் மற்ற மலர்மகள் பிடிக்கும் மெல்லடியை என்று திருவாய்மொழியில இருக்கக்கூடிய பாசுரம். அதில் இருப்பது போல இந்த பிராட்டி இந்த பரகால் நாயகியுடைய திருமேனியானது அவ்வளவு அழகு கொண்டது, அந்த அழகுக்கு ஈடே கிடையாது என்று காட்டுகிறாள். பிராட்டிக்கு அவன் போகியமாயிருக்கும். ஒரு அழகான விஷயத்தை எடுத்து காட்டுகிறாங்க. பெரிய பிராட்டிக்கு எது யார் போகியமா இருப்பார் என்றால் எம்பெருமான் போகியமா இருப்பான். அவனுக்கு அதாவது எம்பெருமானுக்கு யார் போகியம்? பிராட்டி இருப்பாள், போகியமாக இருப்பாள். அந்த ரெண்டு பேருடைய அந்த மிதுனத்தை அதாவது ரெண்டு பேரும் கூடியிருப்பதை அனுபவிக்கக்கூடிய ஏற்றம் யாருக்கு இருக்கிறது? பூமி பிராட்டிக்கு இருக்கு. பெரிய பிராட்டியும் பெரிய பெருமானும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சேர்த்தையை எப்பொழுதும் அனுபவிக்கக்கூடியவள் பூமி பிராட்டி. ஏன்னா பூமி பிராட்டியும் எம்பெருமானுடன் இருக்கிறாள். அப்படி இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடியதை பெற்ற பாக்கியம் யாருக்கு? இவளுக்கு, பரகால் நாயகிக்கு இருக்கிறது என்று காட்டுகிறாள். என் பேதை, என்னுடைய மகள், அதாவது அவர்களை காட்டிலும் இவளுக்கு ஒரு ஏற்றம் உண்டு. இப்போ பெரிய பிராட்டியார் மகாலட்சுமிக்கு தந்தை யார் தாய் யார் என்றால் அந்த தாமரை புஷ்பத்திலே பிறந்தவள் என்று சொல்கிறாள். ஆனா இப்ப என்னை பரகால் நாயகி யார் தாய் என்றால் நான் இருக்கிறேனே, நல்ல ஸ்வரூபத்தை உணர்ந்தவளாக நான் இருக்கிறேனே, அதனாலே அந்த பிறவியை விட என்னுடைய பிறவி, என்னுடைய மகளுடைய பிறவி உயர்ந்தது என்று காட்டுகிறாள். சரி, உன்னுடைய மகளாக இருந்தா உனக்கு பவ்யையாக இருப்பாளே, நீ சொல்வதை கேட்பாளே என்று கேட்க அதற்கு பதில் சொல்கிறாள், பாவம் செய்தேன். நான் ஏன் பாவம் செய்தேன் என்று சொல்லுகிறாய்? நீயே நியமிக்கலாமே என்று கேட்க என் சொல் கேளாள், நான் நியமிக்கும் அளவு கழிந்தாள் என்கிறாள். தாயார் என்ன சொல்றான்னா, நான் இவளை நியமித்து அவளை வழிநடத்தும் படிக்கு அவள் இல்லை, அவளுடைய நிலை இப்பொழுது அதைவிட தாண்டி போய்விட்டது, கைமீறி போய்விட்டது. நான் உன்னிடத்திலே அவளிடத்துல என்ன சொன்னேன், நீ கிரமத்தாலே எம்பெருமான் வந்து கை கொள்ளும் வரை காத்திருந்து அவனை அடைய வேண்டும் என்று சொன்னேன். இப்படி நீ அவசரப்படக்கூடாது, இப்படி துறையை கொண்டிருக்க கூடாது என்று நான் சொன்னேன். ஆனால் அதை அவள் கேட்கவில்லை. அதாவது என் சொல் கேளாள் என்பதற்கு அவன் சொல்லி கேட்டவளாகையாலே என்னுடைய சொல்லை அவள் கேட்க மாட்டேன் என்கிறாள். அவன் என்ன சொல்லியிருக்கிறான் எம்பெருமான்? மாமேக்கம் சரணம் ரஜா என்று அவன் சொன்ன சொல்லை இவள் கேட்டிருக்கிறாள். என்னை தவிர வேற யாரையும் நீ பற்றாதே என்று எம்பெருமான் சொல்லியிருக்கிறான். அதனால் அதை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடியவள் நான் சொல்வதை இவள் கேட்க மாட்டேன் என்கிறாள். அதாவது இந்த விஷயத்துல எம்பெருமானுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கிறது என்றால் கிரம பிராப்தி வேண்டும்படியாக இல்லை. அதாவது எம்பெருமானுடைய பெருமை, அவனுடைய மேன்மை இதெல்லாம் பார்த்தால் முறைப்படிதான் எம்பெருமானை அடைவேன் என்று சொல்லும் அளவுக்கு அது இல்லை. அவ்வளவு விசேஷமாக அது இருப்பதனாலே அந்த கிரம பிராப்தியை தாண்டி இருக்கிறது என்று சொல்கிறார். அதாவது இந்த இடத்துல எப்பொழுது கிரமப்பிராப்தி இருக்கும்? தனக்கு ஒரு கர்த்தவியம் இருந்தால்தான் கிரமப்பிராப்தி இருக்கும். நானே எம்பெருமானை அடைவேன் என்று சொன்னால் அப்பொழுது நான் இந்த முறைப்படி படிப்படியாக சென்று எம்பெருமானை அடையலாம். எம்பெருமானே நம்மை கை கொண்ட பின்பு அப்படி நாம் சொல்ல முடியாது என்று சொல்லுகிறாள். எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் இவள் என்னுடைய வார்த்தையை மட்டும் கேட்காமல் இல்லை, அதுக்கு மேலே எம்பெருமான் இருக்கக்கூடிய தேசத்துக்கு இடத்துக்கு அதை தேடி போகவே ஆரம்பித்து விட்டாள். என்னை எம்பெருமான் என்று சொல்வதனால என்னை அனன்யாக ஆக்கினவன், என்னை அவனுக்கே ஆக ஆக்கினவனுடைய கோயிலானது வழி எங்கே என்று இவள் கேட்பாள். எங்கே என்னும் நான் சொன்ன நன்மையை மட்டும் உபதேசத்தை மட்டும் இவள் கவனிக்காமல் இல்லை, அதை மட்டும் கைவிட்டு விடவில்லை, மேலே எம்பெருமான் எங்கே என்று என்னையே கேட்கிறாள். நான் அவனுக்கு அதாவது எம்பெருமான் திருவரங்கத்தில் இருக்கிறான் என்பதை சொல்லிக் கொடுத்தவளே தாயார்தான். அது எதற்காக என்றால் எல்லோரையும் கை கொள்வதற்காக எம்பெருமான் இங்கே இருக்கிறான், அவன் தலைவன், அவன் சேஷி, அவன் திருவரங்கத்தில் எழுந்துள்ளிருக்கான் என்று நான் தான் சொல்லிக் கொடுத்தேன். அது வந்து எதுக்காக நான் அவளுக்கு சொல்லிக் கொடுத்தேன்? அவள் பதறாமல் இருப்பாள். சரி, எல்லாரையும் கை கொள்வதற்காக எம்பெருமான் இருக்கிறான், நம்மையும் கை கொள்வான் என்று அவள் உணர்ந்திருப்பாள் என்பதற்காக நான் அவளுக்கு அதை விளக்கினேன். இப்ப அதுவே வந்து என்ன ஆயிடுத்து, அவளுக்கு
பதறுவதற்கு காரணமாகிவிட்டது. ஓ, திருவரங்கத்தில் எம்பெருமான் இருக்கிறானா, உடனே நாம் போய் அவனை சேவிக்கணுமே என்று பதறுகிறாள் அவள் என்று தாயார் சொல்லுகிறாள். நீர்வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும். இப்போ கோயிலுக்கு போகிறேன் என்று சொன்னது, இப்போ திருநீர்மலைக்கு போவேன் என்று சொல்லுகிறாள். முதல்ல திருவரங்கத்துக்கு தான் வழி கேட்டாள், ஆனா இப்ப சொல்றது என்ன சொல்றான்னா திருநீர்மலைக்கு போக போகிறேன் என்று சொல்லுகிறாள். ஏன் அப்படி என்று கேட்டுக்கொண்டு இதுவன்றோ நிறைவழிந்தான் நிற்கும்படி என்கிறாள். அதாவது தன்னுடைய அடக்கத்தை இழந்தவர்கள் தன்னுடைய அந்த சொரூபத்திலே உணர்த்தி கொண்டு எம்பெருமான் தான் நம்மை வந்து கை கொள்ள வேண்டும் என்று இருப்பவர்களானால் அவர்கள் நிதானமாக இருப்பார்கள். அப்படி அந்த அடக்கத்தை கைவிட்டவர்கள் அவர்கள் இப்படித்தான் ஏதோ ஒன்றை சொல்லுவார்கள் என்று காட்டுகிறார். ஏன்னா திருக்குறையிலில் நின்று புறப்பட்டு திருநீர்மலையிலே புக்கு போலே காணும் கோயிலுக்கு போவது, இவள் எப்படி போறாளாம், திருக்குறையூர் அதாவது திருமங்கையாழ்வாருடைய அவதாரஸ்தலம் திருக்குறையலூர், அங்கேதான் இப்ப பரக்கால நாயகியாக அவள் இருக்கிறாள். அவள் தாயார் சொல்லுகிறாள், இவள் எப்படி கோயிலுக்கு போறா, அதாவது கோயில்னா ஸ்ரீரங்கம், அந்த திருவரங்கத்துக்கு எப்படி போகிறாள் என்றால் திருக்குறையலூரிலிருந்து புறப்பட்டு திருநீர்மலையிலே போய் அங்கே கொஞ்ச நாள் அனுபவித்து விட்டு அதற்கு பிறகு திருவரங்கத்துக்கு போக போகிறாள் போல இருக்கிறது என்று சொல்லுகிறாள். இவர்களுக்கு தங்கும் பயணம் இருக்கும்படி, அதாவது இவளுடைய தங்கும் பயணம் என்றால் போகிற வழியிலே ஒவ்வொரு இடமாக நின்று நின்று போவாள் போல இருக்கிறது. அதிலே ஒரு இடமாக இந்த திருநீர்மலை இருக்கிறது. பாதேயம் புண்டரி காட்ச நாம சங்கீர்த்தனாமிர்தம் என்று பொதுவாக ஒரு யாத்திரை போகக்கூடியவர்கள் வழியிலே அவர்களுக்கு வழித்துணையாக நாம சங்கீர்த்தனத்தை கொண்டிருப்பார்கள். ஆனால் இவளுக்கு அந்த நாம சங்கீர்த்தனம் என்கிற நிலையிலே எது இருக்கிறது என்றால் திவ்ய தேசங்கள் இருக்கின்றன. திருமங்கையாழ்வார்க்கு திவ்ய தேசங்களிலே ஈடுபாடு அதிகமாக இருப்பதனாலே அந்த நாம சங்கீர்த்தனத்தினுடைய ஸ்தானத்திலே திவ்ய தேசங்கள் இருக்கிறது. இவளுக்கு வழித்துணையாக திவ்ய தேசங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார் ஒரு அர்த்தம். அதுக்கு மேலே இன்னொரு அர்த்தம் சொல்கிறார், இவளுக்கு எப்படிப்பட்ட கலக்கம் இருக்கிறது என்றால் கோயிலுக்கு போகும் வழியிலே திருநீர்மலை இருக்கிறது. திருக்குறையூரிலிருந்து நாம் திருவரங்கம் போகிறோம் என்றால் வழியிலே திருநீர்மலை வரும் என்று இவள் கலங்கி இருக்கிறாள். அப்படிப்பட்ட கலக்கத்தை உடையவளாக இவள் இருக்கிறாள் என்று சொல்லுகிறார். நிறைவழிந்தார் நிற்குமாறு இதுவன்றோ, சொரூபத்தை பாராதே விஷய வைலட்சணியத்தை பார்த்தாருடைய பிரகாரம் இருக்கும்படி இதுவன்றோ. நம்முடைய சொரூபத்தை பார்க்காமல் நாம் சேஷி எம்பெருமான் சேஷி நாம் சேஷன் தொண்டன் எம்பெருமான் வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும் என்று நம்முடைய சொரூபத்தை பார்க்காமல் எம்பெருமானுடைய பெருமையே அந்த விஷய வைலட்சணியத்தையே பார்த்திருப்பவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் போல இருக்கிறது. இதுவன்றோ நிற்குமாறு நமக்கு இது தெரியவில்லையே தவிர இதுதான் உண்மையான நிலை போல இருக்கிறது என்று தாயார் சொல்லுகிறார். இப்போ அதாவது நாம தான் நினைச்சுட்டு இருக்கோம் சொரூபத்தின்படிதான் நாம செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நல்ல எம்பெருமான் விஷயத்திலே மூழ்கி இருப்பவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் போல இருக்கிறது என்று சொல்வதாகவும் காட்டுகிறார். அதாவது போகானுரூபம் சொரூபம் என்னும் இதுவன்றோ அர்த்தம். போகத்துக்கு அனுகூலமாகத்தான் அந்த சொரூபம் இருக்க வேண்டும். எம்பெருமானுடைய விஷயத்தை அனுபவிப்பதற்கு எது தேவையோ அதைத்தான் நாம் கொண்டிருக்க வேண்டும். விஷய வைலட்சணியத்தையும் உபாயம் சித்தமாயிருக்கிறபடியும் அனுசந்தித்தாருடைய படி இருக்கும்படி இதுவன்றோ. அதாவது எம்பெருமானுடைய பெருமையையும் உபாயம் சித்தமாக இருக்கக்கூடியது. எம்பெருமான் தானே தயாராக இருக்கிறான் நம்மை கை கொள்வதற்கு, அவனே வழியாகவும் இருக்கிறான், அவனுக்கு இத்தனை பெருமைகளும் இருக்கிறது. இதையெல்லாம் அனுசந்தித்து பார்த்தார்கள் என்றால் அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் போல இருக்கிறது. நமக்கு இந்த ரெண்டுத்திலுமே ஞானம் இல்லையே என்று தாயார் தன்னை சொல்லிக் கொள்கிறாள். சொரூபத்தையே நாம் பார்த்துக் கொண்டிருந்தோமே தவிர இந்த உபாயத்தையும் எம்பெருமான் தான் உபாயம் என்பதையும் எம்பெருமானுக்குத்தான் நாம் எம்பெருமானிடத்தை தான் நம்ம எல்லா அனுபவத்தையும் பெறுகிறோம், அவனைத்தான் அடைய வேண்டும் என்ற விஷயத்தையும் நாம் பார்க்காமல் விட்டுவிட்டோமே என்று சொல்கிறாள். எம்பெருமான் திருவரங்கம் நம்பிள்ளை ஒரு அர்த்தத்தை காண்பிப்பார் என்று பெரியவாச்சம்பிள்ளை சொல்லுகிறார். இப்பெண் பிள்ளை ஆற்றிலே கெடுத்து குளத்திலே தேடுகிறாள், இதுவன்றோ நிறைவழிந்தார் நிற்குமாறு
என்று ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுகிறார். அதாவது திருவரங்கம் என்பது அங்கே காவிரி நதி இருக்கிறது, வடதில் காவேரி எதிர் காவேரி என்று ரெண்டு காவிரி இருக்கிறது. அதை ஆறு என்று வைத்துக் கொண்டு திருநீர்மலைக்கு அருகிலே அழகிய குளம் இருக்கிறது, அதனால் அதை குளம் என்று வைத்துக் கொண்டு நம்பிள்ளை இப்படி ரசமாக ஒரு விஷயம் சொல்லுவாராம். திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானை திருநீர்மலையிலே போய் தேடுவான் என்கிறாளே என்று இந்த பெண் சொல்வதை சொல்லுகிறார். இதுதான் நிறைவழிந்தார், அதாவது தன்னுடைய அடக்கத்தை இழந்தவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் போல இருக்கிறது என்று நம்பிள்ளை அருள் செய்வதாக ஒரு விஷயத்தை காட்டுகிறார். அதே போல இன்னொரு விஷயமும் எடுத்து காட்டுகிறார். போகான ரூபம் சொரூபமாகிறாலேயே, அதாவது போகத்தை உத்தேசித்துத்தான் நம்முடைய சொரூபம் இருக்க வேண்டும் என்று நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம். அதுக்கு ஒரு உதாரணம் எடுத்து காட்டுகிறார். ஆண்டாள் கிருஷ்ணனுக்கு இடைப்பண்கள் பக்கலிலே நோக்கான போது தானும் இடை உடையும் இடைமுடியும் இடைப்பேச்சுமாக இருப்பதை செய்தாள். திருப்பாவையிலே நாம அனுபவித்தோம், ஆண்டாள் தன்னை ஒரு இடைப்பெண்ணாகவே நினைத்துக் கொண்டாள். அது ஏனென்றால் எவ்வருமானுக்கு இடைப்பெண்களிடத்திலே கோபிகைகளிடத்திலே ஆசை என்று தெரிந்தவுடன் தன்னுடைய சொரூபத்தை அதற்கு ஏற்றாற் போலே மாற்றிக்கொண்டாள். அதே போல யஜ்ய பத்னிகளிடத்திலே எம்பெருமானுக்கு நோக்காக இருக்கும் பொழுது அவர்கள் உடுத்துவது போல மடித்தார் உடுத்துவாள். அதாவது ரிஷி பத்னிகளுடைய சரித்திரம் நம்ம கேட்டிருக்கோம். ரிஷிகளிடத்திலே போய் கண்ணன் எம்பெருமான் பிரசாதம் கேட்க அவர்கள் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் யாகம் செய்து கொண்டிருக்கிறோம், பரமபுருஷனை நோக்கி பண்ணி கொண்டிருக்கிறோம், உமக்கெல்லாம் நாம் பிரசாதம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள். அவன் நேரே ரிஷி பத்னிகளிடத்திலே போய் பிரசாதம் கேட்க அவர்கள் கொடுக்கிறார்கள். அவன் மிகவும் மனம் மகிழ்ந்தான். அந்த ரிஷி பத்னிகள் பக்கலிலே அவன் தன்னுடைய அன்பை செலுத்தினான். அவர்கள் மடித்தாறு உடுத்துக் கொண்டிருப்பார்கள், ஏனெனில் அவர்கள் ரிஷி பத்னிகளாக இருப்பதாலே. அந்த சமயத்திலே ஆண்டாள் தன்னை ரிஷி பத்னியாக நினைத்துக் கொள்வாள், அவர்களைப் போலே இருப்பாள். இப்படி எம்பெருமானுக்கு எங்கே நோக்கோ அதை வைத்து தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்வாள் ஆண்டாள் நாச்சியார் என்று போகத்தை பொறுத்து ஸ்வரூபம் இருக்க வேண்டும், எம்பெருமான் விஷயமாகத்தான் நம்முடைய ஸ்வரூபம் இருக்க வேண்டும் என்று அதற்கு ஒரு உதாரணம் எடுத்து இங்கே பெரியவாச்சம் பிள்ளை காட்டியுள்ளார். இப்படி இந்த பாசுரத்தின் அர்த்தத்தை ஓரளவுக்கு அனுபவித்தோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஎல் திருவடி கணேசரணம், திருமங்கை ஆழ்வார் திருவடி கணேசரணம், பெரியவாச்சான் பிள்ளை திருவடி கணேசரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org.